Hello friends, welcome to Pattu Satin Craft. இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட ஒரு கிளாக்கோட ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதை எப்படி வால் ஹேங்கிங்காக மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் தான் நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ட்ரா பண்ணும்போது சரியாக வரல, நான் சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த சர்க்கிளில். அடுத்து நம்ம பூலாம் செய்ய போகிறோம். அதனால் என்கிட்ட ஒரு இன்சுலேஷன் டேப் இருந்துச்சு, அதை வச்சு நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன், அதை கட் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பையே நான் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பூக்கு 6 ரவுண்ட் ஷேப் வேணும், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் எடுத்து நான் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன், அதை வெளியே இது பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அதை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இப்போ அதை இன்சர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு அழகான பெட்டல்ஸ் மாதிரி வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இன்னொரு டைம் வேணால் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த பெட்டல்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அந்த எட்ஜில் க்ளூ போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு ஃப்ளவராக ஒட்ட போகிறோம். அது எட்ஜிலலாம் நம்ம க்ளூ போட்டுட்டு ஒவ்வொன்றும் எடுத்து ஒட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு அழகான ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவரெல்லாம் நம்ம இப்போ இதில் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக அதில் ஒட்டிக்கிட்டேன். இப்போ ஃபோம் ஷீட் எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி நம்ம அதில் ஒட்ட போகிறோம். ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ அதில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி சாய்பாபா இது தான் இருந்துச்சு, ஸ்டாச்சு தான் இருந்துச்சு. நான் இதில் அதில் ஒட்டிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம மீதி இருக்கிற ஃப்ளவர்ஸை ஒட்ட போகிறோம். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு எனக்கு நிறைய பெட்டல்ஸ் தேவைப்பட்டுச்சு. இன்னும் இதில் ஸ்டோன் பீட்ஸ் ரெண்டுமே ஒட்டி டெக்கரேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட்டு தூக்கி போட தேவையில்லை, நம்ம அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த வீடியோவை போடுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.